வணக்கம் செல்லகுமார் பேசுகிற இது செல்வகுமாரின் காலை ஆறு மணி ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே நான்கு செவ்வாய்க்கிழமை ஆறு மணி ஆய்வறிக்கை நேற்று காலை அறிக்கை கொடுத்த பொழுதே மதியம் மருத்துவமனை செல்கிறேன் தந்தையாருக்கு உடல்நிலை சரியில்லை அதை முடித்துவிட்டு முடிந்தால் ஒன்றரை மணி அறிக்கை கொடுப்பேன் இல்லைன்னா இல்லை என்றால் தாமதம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என்று அறிக்கையில் கொடுத்து விட்டு தான் சென்றேன் மதியம் அறிக்கவில்லை வரவில்லை வரவில்லை என்று தொலைபேசி அழைப்புகள் கைபேசி அழைப்புகள் இதில் ஆடியோ உங்களை நம்பி இருக்கிறோம் ஒன்றரை மணி அறிக்கை கொடுக்கவில்லை நீங்கள் கொடுக்காததுனால் மழை பெய்யாது என்று அர்த்தம் கொள்கிறோம் உங்களை நம்பி இருக்கிறோம் இப்படி கொடுக்காததுனால் நம்பிக்கை இழக்க நேரிடுகிறது இப்படியெல்லாம் ஆடியோக்கள் என்னைப்போல் யாரும் நிச்சயமாக கஷ்டப்படக்கூடாது மதிய அறிக்கையில் அவ்வளோ தெளிவாக கொடுத்துட்டு முடியாதுன்னு சொல்லி ஒரு தந்தையாக இருக்குது உடம்பு உடல்நிலை சரியில்லை என்றால் கூட நான் போக முடியவில்லை அவர்களுக்கு உதவியாக இருக்க முடியவில்லை மருத்துவமனையில் எவ்வளோ பெரிய ஒரு டாக்டராக இருந்தாலும் அது நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்பொழுது நல்ல கேர் தான் பார்க்குறாங்க ஃபோன் சைலண்டில் தான் இருக்க வேண்டியிருக்கு மணிக்கணக்கில் ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கு மணி கணக்கில் எல்லாமே இப்போ நடக்குது உள்ளறை எப்படி உங்களிடம் பேச முடியும் அதற்காக கண்ட வார்த்தைகள்லாம் அனுப்பி வைக்கிறீங்க ஆடியோவில் ரெக்கார்டை ஒரு ரொம்ப வேதனையாக இருக்குது ஃபோன் எடுத்தாலே சில விஷயங்கள்லாம் பேச முடியாது நீங்கள் ஏதோ எனக்கு வந்து நான் சம்பாதித்து இருக்கிறேன் என்றால் எங்கள் வீட்டில் வந்து என்னை வந்து போயிட்டு வாங்க போய் ஆடியோ போட்டு வாங்க முக்கியமாக இருக்குது பாவம் விவசாயிகள் பதிமூணு பதினான்கு மெம்பர் அது மெம்பரில் பிரச்சனை அதனால தான் மெம்பர் ஏறல பதினாலு மெம்பர் அந்த பதினாலு மெம்பர்ஸ்லேயும் மூமா உண்மையிலே அவர்களெல்லாம் பாதம் தொட்டு வணங்க வேண்டியவர்கள் பதினாலு பேர் மெம்பர் ஆகிட்டு கேள்வியே கேட்கல எதுவுமே கேட்கல அமைதியாக பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க தொல்லையே கொடுக்கறதில்ல கால் பண்ணுறதில்ல மெசேஜ் பண்ணுறதில்ல எதுவுமே இல்லை இன்னும் எனக்காக உயிர் கொடுத்த மேலும் ஒரு பத்து பேர் இருக்காங்க அவள்லாம் உண்மையிலேயே பாதம் தொட்டு வணங்க வேண்டியவர்கள் தான் அவர்களும் என்னை அவ்வளவு பொறுப்பாக என் மீது அக்கறை கொண்டு பொறுமையாக இருக்காங்க உண்மையிலேயே எனக்கு உதவியர்கள் உதவியவர்கள் உபத்திரமே செய்வதில்லை உண்மையிலேயே அவர்களெலாம் நான் தெய்வமாக கருதுகிறேன் உண்மையிலேயே இந்த யூடியூப்லெல்லாம் சம்பாதிக்க முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு அதாவது போட்ட எல்லா வீடியோவும் ஓடிக்கிட்டே இருந்தால் தான் காசு இதில் வரும் காலை அறிக்கை போட்டுட்டு சாயந்தரம் அறிக்கை போட்டு காலை அறிக்கை நின்றுடும் நேற்றைக்கு அறிக்கை நேற்று காலையில் என்ன பார்த்துருந்தாங்களோ அவ்வளோ தான் இருக்கும் நேற்று காலை அறிக்கை இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் அதே அளவு தான் இருக்கும் ஒரு பாட்டு போட்டிங்கன்னா ஓடிட்டே இருக்கும் நேற்று போட்டதும் ஓடும் இன்றைக்கி போட்டதும் ஓடும் போன வருஷம் போட்டதும் ஓடிக்கிட்டே இருக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து வியூஸ் வந்துக்கிட்டு இருக்கும் பணம் வரும் இது வானிலை அறிக்கை நான் தேதி போட்டு இன்றைக்கி காலையில் இவ்வளோ அறிக்கை இந்த நேரம் அறிக்கை நான் இல்லை நான் போடுறேன் ஏமாற்றி போடலை இல்லாத பொருளாதலாம் தலைப்பிட்டு உங்களை பார்க்க வேண்டும் என்று உங்களை கவர்ச்சிப்படுத்தி தலைப்பை அதுமாரி போடுறதில்ல இது காலையில் அறிக்கை இப்படி இருக்கிறது என்று உள்ளதே உள்ளபடி சொல்லி ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்யும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் நம்பிக்கையோடு இருங்கள் என்று உங்களை நம்பிக்கை கொடுப்பதற்காக இப்போ கூட காலையில் வெறும் வயத்தோடு வயிற்று எரிச்சலோட தண்ணி கூட குடிக்காமல் ஆய்வு பண்ணி இந்த ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இதை பேசணுன்னா கூட எனக்கு சக்தி வேணும் இவ்வளோத்துக்கும் எனக்கு தந்தையார் நேற்றை ஃபுல்லாகவே சாப்பிடல இன்றைக்கி காலையில் போகிறையும் சாப்பிடல ஐயோ ஐயோ வலிக்குது வலிக்குதுன்ட்டு உட்காந்துருக்காங்க இந்த நேரத்தில் இதை உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளவு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை உங்களுக்கு சொல்ல வேண்டிய நிலைக்கு என்னை தள்ளப்படுறீங்க இது உலகம்ல அறியணும் இப்போ எங்கள் குடும்பத்தோட நிலமையே உலகமே அறியணும் அப்படி வைக்கிறீங்க நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்க வானிலை அறிக்கைக்கு போகும் ஐயா அதாவது வானிலை நம்ம ஏற்கனவே சொன்னது தான் படிப்படியாக மழைப்பொழிவு கூடும் சொன்னோம் கூட்டிகிட்டு தான் வருது இல்லைன்னு இல்லை நேற்றைக்கு இந்த கோடையில் அதாவது இந்த இந்த கடுமையான கோடையில் மழைப்பொழிவை பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு குன்னூர் பதினோரு சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் பதினோரு சென்டிமீட்டர் குன்னூர் பிடிப்போ பதினொன்று குன்னூர் ஒன்பது தென்காசி ஏழு சென்டிமீட்டரு தென்காசி இந்த இந்த பிறகு தென்காசியெல்லாம் கடந்த ஆண்டு இந்த நாளிலெலாம் மழையே கிடையாது ஆலக்கரை எஸ்டேட் ஏழு சென்டிமீட்டரு அடரை எஸ்டேட் ஏழு சென்டிமீட்ரு அடுத்தது பில்லிமலை எஸ்டேட் ஏழு சென்டிமீட்டர் கோத்தகிரி ஏழு சென்டிமீட்ரு பர்லியாறு ஏழு செ ஆறு சென்டிமீட்டரு பெரியகுளம் ஐந்து சென்டிமீட்ரு கோத்தகிரி ஐந்து சென்டிமீட்ரு நாகப்பட்டினம் ஐந்து சென்டிமீட்ரு நாகப்பட்டினம் கிழக்கு கடலோரமும் பெய்யின்னு சொன்னால் வந்திருக்கு ஒதுக்கி ஒதுக்கி தான் பெயின்னு சொன்னோம் வந்துருச்சு பெய்து நாகப்பட்டினம் ஐந்து சென்டிமீட்டர் அடுத்தபடியாக கடலாடி ராமநாதபுரம் மாவட்டம் நான்கு சென்டிமீட்டர் சிவகங்கை நான்கு சென்டிமீட்டர் நோக்கம் மூன்று சென்டிமீட்டர் கோவிலாங்குளம் விருதுநகர் மாவட்டம் மூன்று சென்டிமீட்டர் சாத்தூர் விருதுநகர் மூன்று சென்டிமீட்டர் வாளிநோக்கம் ஏஆர்ஜி மூன்று சென்டிமீட்டர் பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி மூன்று சென்டிமீட்டர் சிவலோகம் கன்னியாகுமரி மூன்று சென்டிமீட்டர் போடிநாயக்கனூர் இரண்டு சென்டிமீட்டர் பேச்சுப்பாறை கன்னியாகுமரி இரண்டு சென்டிமீட்டர் பவானிசாகர் இரண்டு சென்டிமீட்டர் சித்தாறு கன்னியாகுமரி இரண்டு சென்டிமீட்டர் சுரலக்கோடு கன்னியாகுமரி இரண்டு சென்டிமீட்டர் திருவாரூர் மாவட்டம் தலைநகர் திருவாரூர் இரண்டு சென்டிமீட்டர் எட்டயபுரம் தூத்துக்குடி மாவட்டம் ஒரு சென்டிமீட்டர் இன்னும் மயிலாடுதுறை விருதுநகர் கயத்தாறு திருத்தணி நம்ம சொன்னோம் நேற்று முன்தினம் சொன்னோம் திருத்தணி மதுரை தெற்கு திருச்சுழி அதே போல் காரைக்கால் நேற்று முன்தினம் மழை பெய்து கொண்டு சொன்னோம் அடுத்தது பிளவக்கல் நேற்று முன்தினம் ஆறு சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது ஏழு சென்டிமீட்டர் நேற்று பிளவக்கல்ல ஒரு சென்டிமீட்டர் ராஜபாளையம் அம்பாசமுத்திரம் அதிராமப்பட்டினம் இங்கெல்லாம் வந்து முக்கியமான மழைப்பொழிவு மானி உள்ள இடம் மட்டும்தான் இன்னும் கிராமப்புறங்களில் மழைப்பொழிவு மானி இல்லாத பல இடங்களில் இன்று காலையில் தொண்டி ஆர்எஸ் மங்கலம் மழை பெய்து இருக்கிறது இப்பொழுது காலையில் ஆகவே மழையெல்லாம் பெய்து கொண்டு தான் இருக்கிறது படிப்படியாக தான் மழைப்பொழிவு கூடும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு பெய்யும் என்ற முழு நம்பிக்கை வைக்காதீங்க வைத்தீர்கள் என்றால் நம்பிக்கை அதாவது அருகருகே பெய்யும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒதுக்கும் பொழுது அப்படியே வயிறு எரிகிறது பலருக்கு கோபப்படுகிறார்கள் நேற்றைக்கு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மழை திருச்செங்கோடு சுற்று வட்டாரம் ஆனால் ஒருத்தருக்கு அந்த லேசான மழையே போதும் என்கிறார்கள் ஒருவருக்கு லேசான மழை தான் சார் இப்படி காலையில் அவ்வளோ ஆடியோக்குள்ளே நான் பார்க்க வேண்டியிருக்கு அவ்வளோ பேருக்கு நான் வந்து நீங்கள் கேட்டிருக்க கேள்வியை நான் பார்க்கணும்னாலே ரெண்டு நாள் ஆகும் அப்புறம் அறிக்கை கொடுக்க முடியாது என்னோடய குடும்பத்தை பார்க்க முடியாது அறிக்கை ரொம்ப இதாகிடும் ரொம்ப சிக்கலான நேரத்தில் இருக்கேன் கொஞ்சம் உதவி பண்ணுங்க அதை வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழை பெய்யும் அதாவது ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் இது கோடை நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும் எல்லா இடத்தையும் உங்களிடத்த நினச்சி பார்க்கணும் கொஞ்சம் தாமதமடையும் மழை சேலம் மாவட்டம் எடப்பாடியிலேருந்து க ஒருத்தர் ரொம்ப வேதனையோட உங்களை நம்பி இருக்கும் நீங்கள் மதிய அறிக்கை போடாததுனால எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது பெய்யுமா பெய்யாதா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறார் ஆடியோ போட்டிருக்கார் ஆகவே நான் சொல்கிறேன் சேலத்துக்கு பெய்யாமல் குளத்தூருக்கு பெய்யாமல் மேட்டூருக்கு பெய்யாமல் சேலத்துக்கு பெய்யாமல் வேறு எங்கேயும் பெய்யாது கொஞ்சம் அடையும் வெப்பச்சலன மழை வெப்பநிலை உயர்ந்து கடற்க அதாவது காற்று சுழற்சி இப்போ இலங்கைகிட்டே இருக்குது தொடர்ந்து இலங்கைகிட்ட அடுத்த காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சி உருவாகியிருக்கு தொடர்ந்து மழை இருந்து கொண்டே தான் இருக்கும்னு சொல்லிட்டேன் தென்மேற்கு பருவமழை மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கும் வரைக்கும் மழை இருக்கும் இந்த வடகடலோர் நல்லா பாருங்கள் நான் நிறைய நாட்கள் வட நான் ப பயணம் பண்ணியிருக்கிறேன் திருப்பதியெல்லாம் பயணம் பண்ணியிருக்கேன் கோடையில் அங்கே எப்போ தெரியுமா மழை பெய்யும் மே மாதம் பதினைந்து தேதிக்கு மேலே தான் பெய்யும் சென்னைக்கு அங்கேருந்து வரும் காஞ்சிபுரத்தில் பெய்துட்டு கடலோரத்திற்கு அதிகாலையில் இந்த மே பதினைந்துக்கு மேலே தான் வந்து எட்டும் அதுவும் இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம்லாம் ஆகஸ்ட் மாதம் தான் நல்ல மழையே பெய்யும் ஆகஸ்ட் தான் செப்டம்பரில் தான் பெய்யும் அந்த தென்மேற்கு பருவமழை கட்டத்தில் ஆகவே மழையெல்லாம் இல்லை என்றும் சொல்லவில்லை இருக்கிறது அதிகம் எதிர்பார்க்காதீர் வடகடலோரம் குறைவாக பெய்யும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதுவும் இன்னும் ரெண்டு நாள் ஆகும் ஆறாம் தேதிக்கு தான் சொல்லியிருக்கோம் நகரமாட்டது நம்ம நொடியையும் நேரத்தையும் மணியையும் எண்ணிக்கிட்டே இருக்கும் கவுண்ட் டவுன் பண்ணும்பொழுது நகராது ஆகவே இன்றைக்கு தேதி நான்காயிருக்கு இதுக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அதுக்காக கொட்டி தீர்த்து ஏரி குளங்களை நிரப்பாது இது கோடை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்யும் பெய்யும் இடத்துல வழுத்து பெய்யும் பெய்தா வலுத்து பெய்கிறது பதினோரு சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது இந்த கோடையில் நீலகிரிக்கு குன்னூரில் இன்னும் ஐந்து சென்டிமீட்டர் நாகப்பட்டினத்துலேயே பெய்திருக்கிறது திருவாரூர்லேயே பெய்திருக்கிறது ரெண்டு சென்டிமீட்டர் இன்னும் பார்த்திங்கன்னா மங்கலம் ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்து கொண்டு இருக்கிறது தயவு செய்து படிப்படியாக விழுப்புரம் உள்ளிட்ட விழுப்புரம்னா ஒன்னே சார் கள்ளக்குறிச்சி வராதுன்னு கேட்பீங்க எந்த மாவட்டத்தை ஒரு மாவட்டத்தை சொல்லியாச்சுன்னா முப்பத்தி எட்டு மாவட்டத்தின் பேரை சொல்லிட்டு தான் நிறுத்தணும் இல்லன்னா எங்க மாவட்டத்தை விட்டுட்டீங்களே எங்களுக்கு பெய்யாதா அப்படி ஒரு கேள்வி ஆக போய் புரிந்து கொள்ளுங்கள் தென் மாவட்டங்கள்ல தொடர்ந்து மழை இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல தொடர்ந்து மழை இருக்கிறது இந்த பாலக்காட்டு கணவாயில் மட்டும் கொஞ்சம் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் அங்கும் மழை உண்டு அதேபோல் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு எப்பொழுதும் இந்த நேரத்தில் பெய்யாது ஏதாவது சிஸ்டம் வந்தால் தான் பெய்யும் நீங்களாம் பார்த்துருக்கீங்க யோசிச்சு பாருங்க சித்திரை மாதத்தில் மழை பெய்யும் போது நீங்கள் கிராமப்புறத்தில் பஸ்ஸில் பேருந்துகள்லாம் பேசிட்டு போவாங்க என்ன சொல்லுவாங்க என்ன கார்த்திகை மாதம் இது கார்த்திகை கொண்டாடுகிறதா என்று சொல்வார்கள் ஆகவே எப்பொழுதாவது இந்த சில மா ஆண்டுகளில் பெய்திருக்கிறது அப்படிப்பட்ட ஆண்டுகள் பெய்திருக்கின்றால் சிஸ்டம் நெருங்கி வர வேண்டும் சிஸ்டம் நெருங்கி வந்தால் தான் பெய்யும் சிஸ்டம் வந்து இங்கே வரவே வராது இந்த வருஷம் இப்போது அந்த மே மாத சிஸ்டம் அந்த மாதிரோட தெற்கு பகுதியில் உருவாக்கி மியான்மர் அல்லது தாய்லாந்து பகுதியை நோக்கி விலகிச் செல்லும் இதனால் தென்றல் காற்று தொடங்குவது தாமதம் ஏற்படும் தென்றல் காற்று தொடங்குவது தாமதம் ஏற்பட்டால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த ஒரு மரியாதைக்குரியவர் நண்பர் உயிரின் மேலான நண்பர் சொல்வார் கட்டு அது எரிச்சல் உண்டாக்கின ஒரு காற்று இந்த வைகாசி சித்திரை வைகாசி காற்று அடிக்கும் டெல்டாவில் இந்த தருத்திரியம் பிடித்த காற்று எப்பொழுது நிற்கும் என்பார் அவ்வளவு கோபமாக பேசுவார் இந்த சித்திரை வைகாசியில் சித்திரையில் தொடங்கின காத்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது ஆடி வரைக்கும் அடிச்சிச்சு அந்த ஒரு ஆண்டில் ஒரு சொட்டு மழை கூட கிடையாது எப்போ அந்த ஒடிசா பக்கம் புயல்கள் போனாலும் அப்படி தான் பண்ணோம் காற்றை தொடக்கிவிடும் அந்த மாதிரி இன்றைக்கு இருக்காது இந்த வருடம் இருக்காது சிஸ்டம் வந்து விலகி தாய்லாந்து பக்கம் மியான்மர் பக்கம் போகிறதுனால நமக்கு வந்து வடக்கு காற்றை இமீடியட்டாக தொடக்காது அதனால தென்றல் காற்று வீசுவது தாமதமடையும் என்பதனால டெல்டா உள்ளிட்ட தென்கடலோரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்பநிலை உயரும் உயர்வதன் காரணமாக வெப்பச்சலன இடிமலை தொடரும் வட மாவட்டங்களுக்கு படிப்படியாக முன்னேறும் அந்த நாட்கள் இருக்கின்றன அது எப்பொழுதுமே மே பதினைந்தாம் தேதிக்கு மேலே தான் கிடைக்கும் ஆனால் இப்போ இல்லை என்று சொல்லவில்லை ஆறு தேதிக்கு மேலே அஞ்சு தேதிக்கு மேலே வடகடலோரமும் கிடைக்கும் கொஞ்சம் பொறுமை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் செய்து பொறுமையாக இருங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டைக்கும் திருவண்ணாமலைக்கும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சேலத்திற்கும் ஆத்தூருக்கும் கிடைக்கும் கிடைக்கல அன்னைக்கு கூட கிடைச்சிருக்கு ஆத்தூருக்குலாம் அன்னைக்கும் மழை நாலு நாளைக்கு முன்னாடி மழை பெய்திருக்கிறது ஆகவே தயவு செய்து பொறுமையாக இருங்கள் இன் நேற்றையை விட இன்று கூடுதல் பரப்பில் பெய்யும் இன்றைக்கு இன்றைய விட நாளை கூடுதல் பரப்பில் பெய்யும் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் அங்கே உங்கள் வயலில் பெய்யும் என்பதற்கு உறுதியல்ல உங்களை வயலில் பெய்யாது என்பதற்கும் உறுதியல்ல உங்கள் ஊரில் பெய்யும் என் பெய்தது என்று தகவல் அனுப்பலாம் அங்கே பெய்தது இங்கே பெய்தது உங்களுக்கு தகவல் வரும் ஆனால் அருகருகே வரும் புரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை அறிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை பொறுமையாக இருப்பதும் உங்களுடைய கடமை தென்மேற்கு பருவமழை மே மாதம் இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று தேதிகளில் தொடங்கி ஒரு வாரம் அல்லது பத்து நாள் வலுத்து கேரளாவில் பெய்துவிட்டு பிறகு வட மாவட்டம் வட மாநிலங்களை நோக்கி அரபிக்கடல் மாநில அரபிக்கடல் மாநிலங்கள் ஒட்டி மேலும் ஒடிசா கடலோரம் தாடுநிலை உருவாக்கி வட இந்தியாவை நோக்கி முன்னேற்றத்தில் இருக்கும் ஜூலை மாதம் பதினைந்து வரை முன்னேற்றத்தில் எடுத்துகிட்டு போய் ராஜஸ்தானுக்கு ஜூ ராஜஸ்தான் பாகிஸ்தானில் ஜூலை பதினைந்து இருபது இருபத்தி ரெண்டு தேதிகளிலே கொண்டு போய் பாகிஸ்தான் வரைக்கும் பருவமழையை கொடுத்து விட்டு தான் காற்று திரும்பும் இந்த ஆண்டு அப்படித்தான் இருக்கும் எடுத்தெடுப்பிலே பருவமழை தொடங்கி நன்றாக பெய்துவிட்டு பிறகு போல் ஆஃப் ஆகிருக்கும் அது ஒரு வகையில் நல்லது கேரளாவிற்கு அந்த அணைகள் பகுதிகளுக்கு கிடைக்காவிட்டாலும் வெப்பச்சரல மழை பிளமா பிற மாவட்டங்களுக்கு கிடைக்கும் கேரளாவில் பருவமழை பலத்த மழையாக பெய்தால் வலுத்த மழையாக பெய்தால் குளிர்காற்று வந்து தமிழகத்தில் வெப்ப சரளமழை கிடைக்காது ஆனால் கேரளாவிலே பருவமழை கொஞ்சம் தீவிரம் குறையும் பொழுது தமிழகத்தில் வெப்பநிலை உயரும் இதனால் வெப்பச்சரள கிடைக்கும் அணைகள் ஏற்கனவே ஒரு கணிசமான அளவில் தண்ணீர்கள் இருக்கிறது நீர் இருக்கிறது அந்த நீரை வைத்து நாம் பயன்படுத்தி கொண்டே இருந்து ஜூன் ஜூலையில் வெப்பச்சலனம் தாராளமாக தமிழகத்திற்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது தமிழகத்தில் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் வெப்பச்சலனம் மழை கிடைக்கும் ஜூலை பதினைந்துக்கு மேல் தான் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் கொஞ்சம் தொடங்கியதும் வலுத்து பத்து நாட்களுக்கு பெய்துவிட்டு அப்பாஜி கவுண்டன்பதி உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழையாக நல்ல மழையாக கொடுத்துவிட்டு பிறகு போல் பருவமழை வட நோக்கியும் பாகிஸ்தான் ராஜஸ்தானை நோக்கியும் முன்னேற்றத்தில் இருக்கும் அது ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ராஜஸ்தான் பாகிஸ்தானை கொண்டு விட்ட பிறகு மெல்ல காற்று மீண்டும் கேரளா பக்கம் திரும்பும் அதுவரை தமிழகத்தில் வெப்பச்சலனம் தொடரும் ஆகவே தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் வெப்பச் வெயில் தொடரும் ஜூனிலும் தொடரும் ஜூலையிலும் தொடரும் ஆனால் இப்போ இருக்கிற வெயில் இருக்காது இது கோடை ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கடகரகைக்கு சென்று விடும் இங்கே வெப்பம் குறைந்துவிடும் இருந்தாலும் வெப்பம் மழை இருந்து கொண்டிருக்கும் ஜூலை பதினைந்து வரைக்கும் மேட்டூர் அணை இப்போ இருக்கிற தண்ணீர் கொஞ்சம்தான் கூடும் ஜூலை ஆகஸ்டில் கூடுவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் திறந்து இறங்கு முகத்தில் இருக்கும் இறங்கு முகத்திற்கு சென்றாலும் மிகவும் அதல பாதாளத்திற்கு சென்றாலும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வாக்கில் மீண்டும் நிரம்பும் அல்லது ஒரு கணிசமான மட்டத்தை எட்டும் ஆனால் கொஞ்சம் கேள்விக்குறியை ஏற்படுத்தும் உங்களை குழப்பத்தில் ஏற்படுத்தும் இந்த ஆண்டு பருவமழை பெய்யுமா இறங்கு முகத்திலே செல்கிறதே அணைகள் மட்டும் என்று உங்களை குழப்பத்தில் ஏற்படுத்தும் அதேபோல் கேரளா மக்களையும் மேற்கு தொடர்ச்சி மலைவாழ் வாழ் அதாவது தென்மேற்கு பருவமழையால் பயன்பெறக்கூடிய கோயம்புத்தூர் மேற்கு திரு கோயம்புத்தூர் மேற்கு மற்றும் நீலகிரி மாவட்டங்கள்லையும் தேனி மாவட்டங்கள்லையும் எடுத்த எடுப்பிலேயே மழை பெய்துவிட்ட பிறகு ஜூன் ஜூலை இரண்டு மாதம் அதாவது ஒரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு போல் காணப்படும் ஆனால் பிறகு வந்து பெய்யும் உங்களை குழப்பத்து குழப்பத்தில் ஏற்படுத்தும் உன்னில் என்ன கேள்வி கேட்பீங்க பெய்யுமா 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 என்று ஆடு மாட்டுக்கு தண்ணீர் இல்லை மரங்கள் காய்ந்து விட்டன அது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு என்கிட்ட போட்டே இருப்பீங்க அதுக்கு நான் சமாதானப்படுத்த நான் இப்பொழுதே சொல்லி கொண்டிருக்கிறேன் ஆகவே தென்மேற்கு பருவமழை போல் இருந்தால் அந்த நேரத்தில் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை வலுத்து பெய்யும் பிறகு ஜூலை பதினைந்திற்கு மேல் ஆகஸ்ட் மாதம் பதினைந்துக்குள் மீண்டும் தீவிரமடைந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்ல மழை கிடைக்கும் கேரளாவில் அப்பொழுதும் அணைகள் மீண்டும் நிரம்பும் முழுமையாக கொள்ளளவை மெல்ல எட்டும் ஆகவே இவையெல்லாம் நீண்டகால அறிக்கை அந்த நேரத்தில் பாலக்காட்டு கணவாயில் மழை பொழியும் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி தாராபுரம் பகுதியில் வெப்பச்சல மழை தொடரும் கடந்த ஆண்டு போல் இந்த ஆண்டும் தாராபுரம் உடுமலைப்பேட்டை பெரிய நெகமம் கருமாபுரம் காட்டம்பட்டி போன்ற பகுதிகளில் இந்த மாதிரி காற்று பகுதிகளில் அரவக்குறிச்சி பெரியப்பட்டி மற்றும் குண்டடம் பள்ளடம் போன்ற பகுதிகளில் அதே போல் காற்று பகுதியாம் தென் மாவட்ட பகுதிகளில் அதாவது கணவாய் பகுதிகளில் காற்று வராமல் இந்த ஆண்டு காற்றுன்ன வேகம் குறைந்திருந்து அவ்வப்பொழுது வெப்பச்சலட இடிமழை கிடைக்கும் நான் சொன்னது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் விரைவில் ஒரு வீடியோ அறிக்கை வீடியோ ஆடியோ அதாவது ஒரு இடத்துல எந்த நான் அடுத்த மணி நேரங்களில் எங்கே இருப்பேன் என்று எனக்கே தெரியாத நிலையில் இருக்கிறேன் நாளைக்கு எங்கே இருப்பேன் நாளை மறுநாள் எங்கே இருப்பேன் என்ற நிலையில் இருக்கிறேன் அந்தளவுக்கு பிடி இல்லாத ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு எந்த நாளிலே வீடியோ வழங்கலாம் எந்த நாளிலே நீண்டகால ஆளுநருக்கே வழங்கலாம் என்ற ஒரு முடிவில்லாமல் இருக்கிறேன் தயவுசெய்து பொறுமையாக இருங்கள் மழை இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டுருங்கள் உங்களுக்காக நான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நன்றி நன்றி